ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஆத்திச்சூடி கதை நூல் பல கல் பார்க்கலாமா இந்த படத்தை பாருங்க நிறைய பறவைகள் வந்து பறந்து போயிட்டு இருக்கு அப்ப அந்த ஒரு குட்டி மான் வந்து கேட்குது எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த பறவை சொல்லுது எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போயிடும் நீயும் வரலாமே அப்படின்னு அந்த பறவைகள் சொல்லுது இப்போ ஒரு வரி குதிரைய அந்த மான் பாக்குது அதை பார்த்துட்டு கேட்குது எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த வரி குதிரை சொல்லுது அந்த இடத்துல இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வரியா அப்படின்னு அந்த வரி குதிரை அந்த குட்டிமான பார்த்து கேக்குது இப்போ அந்த குட்டிமானு வழியில வந்து ஒரு கரடியை பாக்குது எங்க போறீங்க அப்படின்னு அந்த கரடிட்ட கேக்குது அந்த கரடி சொல்லுது நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும் நீயும் வரலாமே அப்படின்னு அந்த கரடி சொல்லுது இப்போ அந்த குட்டி மண் யாரை பாக்குது ஒரு ஒட்டகச்சி விங்கியே பாக்குது ஒட்டகச்சி விங்கிய பார்த்து என்ன கேக்குது எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த ஒட்டகச்சி விங்கி சொல்லுது அங்க சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்குது உடனே அந்த குட்டிமானு அப்படி ஒரு இடமா நானும் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டிமானும் அவங்க கூட சேர்ந்து போகுது பறவைகள் கரடி வரி குதிரை அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சி விங்கி இவங்க எல்லாரும் எங்க வந்திருக்காங்க ஒரு பொது நூலகத்துக்கு வந்திருக்காங்க அங்கே உட்காந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாமளும் புக்ஸ் நிறைய படித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய அறிவை வளர்த்து கொள்ளலாம் நூல் பழக்கல் அப்படின்னா நூலுனா புத்தகம் கல் அப்படின்னா படி நூல் பழக்கல் அப்படின்னா நிறைய புத்தகம் படி அப்படின்னு அர்த்தம் எனக்குடேஸ் இந்த கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்